வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 5இன் உள்ள பாடம் 3 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல், வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். விளக்கம், வாய்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் அது எவ்வுயிர்க்கும் எவ்வகை தீங்கும் இல்லாத சொற்களை சொல்லுதலாகும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு தமிழர் பெருவிழா. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகைகளும் மிக முக்கியமான ஒண்ணு வந்து பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை பற்றி தான் நம்ம பாடத்துல பார்க்க போறோம். பாடத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைய முன்ன பற்றி பார்ப்போம். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வே தரும், மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். அதாவது நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எதை கொண்டாடுவோம், விழாக்களை தானே கொண்டாடுவோம். அப்படி விழாவை கொண்டாடும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கவலை எல்லாம் பறந்து போயிடும். அந்த ஒருத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கிடையே ஒற்றுமை பலப்படும். அதாவது நம்ம நாகரிகம் வீரம் எல்லாம் எடுத்துக்காட்டுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. இப்ப விழான்னு எடுத்துக்கிட்டா நம்ம தலைமுறை மட்டும் அடுத்த தலைமுறைக்கும் அந்த விழாவை கொண்டு போய் சேர்க்கும். அதனால ஒவ்வொரு விழாவையும் கண்டிப்பா நம்ம கொண்டாடணும்னு சொல்ல வராங்க. இப்ப நம்ம பொங்கல் விழா பத்தி நம்ம பாடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போமா. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழாவாகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களின் விதைப்பர், தை திங்களின் அறுவடை செய்து பயனடைவர். தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருநாளை அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர். அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நீர பூக்களில் சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். அதாவது இயற்கையோடு சேர்ந்து வாழ்றதா நம்ம தமிழரோட வாழ்க்கை முறை இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையை கடவுளாக வழி பண்ணுறோம். அதாவது இயற்கையை கடவுளை வச்சு பல விழாக்கள் கொண்டாடப்படுறாங்க. அதில் முக்கியமானது என்னதுன்னா பொங்கல் விழா. பொங்கல் விழாவுக்கு மற்றொரு பேர் வந்து என்னென்னா தமிழர் திருநாள், அறுவடை திருநாள்னு சொல்லி வேற வேற பேர் இருக்கு. இந்த அறுவடை திருநாள் ஏன் சொல்கிறோன்னா ஆடி திங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா விதை விதைப்பாங்களா, தை திங்களில் அதை அறுவடை செஞ்சு பயனடைவாங்க. ஏன்னா அறுவடை செஞ்சு அதில் லாபம் கிடைக்கும். அதை சந்தோஷமாக கொண்டாடும் விடுறதுக்கு வழி செஞ்ச அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற விழா தான் பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது அறுவடை திருநாள்னு சொல்லி அதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தை முதல் நாள் வந்து பொங்கலிட்டு அந்த இயற்கையை வழிபடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து இயற்கை அன்னையை வந்து பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம். அதில் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க தை மாதம் தான் கரும்பு காய் கனி எல்லாம் அதிகம் விளைச்சல் செய்வாங்க. எங்கு பார்த்தாலும் கரும்பாக இருக்கும். தை மாதம் பார்த்துருப்பீங்க, யார் கையில் பார்த்தாலும் கரும்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்களே. நீங்களும் கரும்பு சாப்பிடுவீங்களே. அதான் என்ன சொல்கிறாங்க, கரும்பு விளைச்சலுக்கு உகந்த நாளும் தை மாதம்தான் சொல்கிறாங்க. உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றன. எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். அதாவது உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடைய உழைத்த கால்நடை, அதாவது விவசாயம் செஞ்சாங்களா உழவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்களா, இயற்கைக்கும் தம்ம கூட உதவி செய்த கால்நடைகளுக்கும். ஏன்னா விவசாயம் செய்யும்போது மாடு பயன்படுத்துவாங்களா கால்நடைகளை, அதைத்தான் சொல்ல வராங்க. அந்த இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவை தான் உழவர் திருநாளை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. இந்த பொங்கல் திருநாள் வந்து ஒரு நாளும் முடிகிற பண்டிகை இல்லை. 2 நாள், சில வட்டாரங்களில் 4 நாள் கொண்டாடப்படுறாங்களாம். அதை ஒவ்வொரு வட்டாரத்துக்கு மாதிரி மாறுபட்டு பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. போகி திருநாள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டின் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும்.
அதாவது போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, வீட்டிலோட பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருவாங்களாம், வீடெல்லாம் தூய்மையாக வச்சுருப்பாங்களா, அதாவது வீடெல்லாம் சுத்தம் செய்வாங்களாம். இந்த போகி திருநாளில் இது எல்லாத்தையும் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இது போகி திருநாள் வந்து மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் தான் கொண்டாடுறாங்க. தெரிந்து கொள்வோம், இது அதாவது தெரிந்து கொள்வோத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தின் போகி பண்டிகை இந்திரா விழாவாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் திருநாள், இப்போ வந்து பொங்கலை பற்றி பார்ப்போம். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் அன்று வாசலின் வண்ண கோலம் இடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புது பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வின் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். அதாவது பொங்கல் பற்றி எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. தை முதல் நாள் பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க. அந்த பொங்கல் நாளில் வாசலில் பல வண்ண கலரில் என்ன கோலம் போடுவாங்களா, மாவில தோரணம், அப்புறம் புது பானையை எடுத்து அரிசி வெள்ளம் முந்திரி நெய் எல்லாம் சேர்த்து பொங்கலை பொங்கிடுவாங்களாம். அந்த பொங்கல் பொங்கி வரும் தெரியுமா, அப்போ பொங்கலோ பொங்கல்னு சொல்லி எல்லோரும் சத்தம் போடுவாங்களா, ஒளி எழுப்புவாங்களா. இது கேட்கும் போதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் என்னாகுனா, பொங்கல் எவ்வளோ பொங்கி வருதோ அது போல் நம்ம மனசுலோட கஷ்டம் எல்லாம் விலகி மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இதுதான் மக்களோட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. பொங்கல் பொங்கி வர்ற மாதிரி எங்களோட கஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷம் எல்லாம் பொங்கி வரணும்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையாக இருப்பாங்களா அந்த பொங்கல் திருநாளில். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவரும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். பார்த்தீங்களா இவ்வளோ அருமையாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தலைவாழை இலை விரித்து அதில் பொங்கி வந்த பொங்கலை கொஞ்சம் எடுத்து வச்சு கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு கதிரவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. ஏன்னா உங்களால தான் எங்களுக்கு இவ்வளோ பயன் கிடச்சிருக்கு, நெல் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த கதிரவனுக்கு நன்றி செலுத்து விழாத அந்த பொங்கல் திருநாள் சொல்கிறாங்க. அப்புறம் கதிரவனுக்கு படைச்சிட்டு அப்புறம் அனைவரும் பங்கு போட்டு உண்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சர்க்கரை பொங்கலை. இதெல்லாம் தெரிந்து தெளிவோம் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது இதில் என்னென்னா, தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டை தொடங்குகிறதா, இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போகியை பற்றியும் பார்த்துட்டோம், பொங்கலை பற்றியும் பார்த்துட்டோம். மாட்டுப்பொங்கல், பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதாவது முதல்ல வந்து போகி பண்டிகை, பழையன எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து பொங்கல் கொண்டாடுறோம், பொங்கல் வந்து கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் விழா. மூன்றாவது வந்து மாட்டுப்பொங்கல், மாடுங்கிறது விவசாயிக்கு ரொம்ப முக்கியம், உழவருக்கு உற்ற துணையாக இருக்கிறது விவசாயம் செய்கிறதுக்கு மாடு. அந்த மூன்றாவது நாள் வந்து நம்ம மாடுகளுக்கு நன்றி செலுத்து விழாவாக தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம். மாடுக்கு இன்னொரு சொல் வந்து செல்வம் சொல்கிறாங்க. மாட்டுப்பொங்கல் என்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர், மாட்டின் கழுத்தின் மாலையை கட்டுவர், பூவும் தலையும் சூட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர், பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டு பொங்கல் நாளிலே அதற்கு அடுத்த நாளோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா, மாடுக்கெல்லாம் கொம்பு சீவுவாங்களாம், மாடெல்லாம் குளிக்க ஊற்றி என்ன பண்ணுவாங்களா, கழுத்தில் மாலை போடுவாங்களாம், அந்த கொம்புல பல வண்ணம் எல்லாம் தீட்டுவாங்களாம், அதுக்கப்புறம் பூ எல்லாத்தையும் மாடுக்கு போட்டு விடுவாங்களாம் கொம்பில். அதுக்கப்புறம் என்னாச்சு, பொங்கல் வச்சு அந்த கதிரவனுக்கு வழிபட்ட மாதிரி மாடுக்கும் பொங்கலை வச்சு மாடை கும்பிடுவாங்களாம். அதாவது சில ஊர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுக்கு வந்து ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா, மாடு எல்லாத்தையும் ஓட விட்டு வீரர்களெல்லாம் பிடிக்கிறது, இது நம்ம தமிழரோடைய வீர விளையாட்டு. சில ஊரில் வந்து
மாட்டு பொங்கல் அன்னைக்கே வந்து ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எல்லாம் நடைபெறுமா, ஆனால் சில ஊர்களில் அதை அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு சொல்லி ஒவ்வொரு கிழமையாக பிரித்து நடைபெறும்னு சொல்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டை தான் மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறாங்க, மாடு பிடித்தல் சொல்கிறாங்க, ஏறு தழுவுதல்னு சொல்லி இதுக்கு பல சிறப்பு பேர் தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, மாடு வச்சு விளையாட்டும் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து மாடுகளுக்கு நம்ம பெருமை சேர்க்குற மாதிரி தெரிந்து தெளிவோம். திருவள்ளுவர் PA 331 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டு 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கூட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம எந்த வருஷமோ அதோட 31 சேர்த்து போட்டால் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. காணும் பொங்கல், மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். அதாவது மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதே கழிப்பர். அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரவங்க வீடு நண்பர் வீடு எல்லாருக்கும் போய் சென்று ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போய் பொழுது எல்லாத்தையும் கழிச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுவர். சில ஊர்களை பட்டிமன்ற கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்களாம், விளையாட்டு போட்டிலாம் நடத்தி வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்களாம். இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழாவாகும். நல்லா கேளுங்க, இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு இது எல்லாத்தையும் போற்றும் வகையில் தான் நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறோம்னு சொல்கிறாங்க. உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருநாளே மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர். உலகத்தில் எந்த மூலையில் தமிழர் இருந்தாலும் இந்த பொங்கல் விழாவை வந்து கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தெரிந்து தெளிவோம். அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தின் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த பொங்கல் திருநாளை வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றி மாற்றி கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, போகி பண்டிகை. போகி பண்டிகைன்னா என்ன, பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிறது. பொங்கல் அப்போ என்ன பண்ணனா, கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் விழாத பொங்கல் திருநாள். மாட்டு பொங்கல் என்னதுன்னா, நம்ம மாடுகளுக்கு அதாவது விவசாயத்திற்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விழாதான் நம்ம பொங்கல் மாட்டு பொங்கல்னு சொல்கிறோம். அப்புறம் காணும் பொங்கல் எடுத்துக்கிட்டால் மூணையும் முடிச்சுட்டு நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம மனசு விட்டு பேசி நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விழாதான் அந்த காணும் பொங்கல் சொல்கிறாங்க. நீங்களும் என்ன பண்ணணும், பொங்கல் அன்னைக்கு இதே மாதிரி எல்லோரும் வழிபட்டு சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடணும். எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றே பொன்மொழி, இழந்த இடத்தை மீண்டும் பிடித்து விடலாம், இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது. நன்றி. காணொலி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க.